நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். எனக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃபை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த கேம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃபை ஆட போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம இப்பயே வந்து ஒரே லைக் பண்ணுங்க, ஒரு லைக் தானே. ஸோ இப்பயே வந்து கண்ண முடிய லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நம்ம டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் 4லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டாங்க, இப்போ நிறைய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1983 ஜான்வரி. ஓகே, என்னது இவனா சொல்கிறான், நான் வந்து இந்த சின்ன பசங்களை என் கையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்றான். ஏண்டா, எவ்வளோ வயசானாலும் மண்டையில் இருக்க அந்த கொண்டையை மட்டும் கிளட்டவே மாட்டியாடா. ஆனால் உன்னா அந்த கொண்டையை போட்டே சுற்றின்னு கிடக்கிறான். டே, என்ன நடக்குதே, சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி நடக்கிறானே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த குழந்தைங்களாம் வந்து என் ஃபேக்ட்ரிக்குள்ளே மாட்டிக்கிட்டானுங்க, அவங்களால தப்பிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் நான் அவங்கள வந்து ஒரு ஐஸ்கிரீமாக மாற்றிடுவேன்றான். டே, வாயக்கழுவடா, வாயக்கழுவடா, வாயை வந்து ஃபினைல் போட்டு கழுவுடா, குட்டி பசங்களை போய் ஐஸ்கிரீம் மாற்ற போகிறோம்னா யாரா வந்து, ஏ தலைவன் வந்துட்டான் பேர் ஸ்பைடர்மேன் மாரியா, இவன் என்ன, இவன் பேர் என்ன, இவன் தான் மைக்கா, ஓ இவன் பேர் வந்து மைக்கு போல. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜேன் ஒருத்தவர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திருப்பி வந்து ஒன்றா சேரணுன்றானுங்க. ஆ, இவனுங்க ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்டா தம்பியே, ஒரு ஐஸ்கிரீமுக்காக இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேடா. சரி ரைட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் தப்பிக்கணும்னா 3 லிவர் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த கேமில் தப்பிச்சு நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்றத நிரூபிச்சிருவோம். தம்பியே, டே மினிராடு, நீங்கள் இந்த கேமில் இருக்கீங்களா இல்லையா? இவனுங்க கண்டிப்பாக இருப்பானுங்க, இந்த குட்டி வாண்டு பசங்க இவனுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. அதை கொடுத்துருவானுங்க. பேட்டரி எர்ரா பேட்டரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள். ஓகே, இது என்ன ராடா போடு விடியா. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கிடச்சிருக்கு, ராடு கிடச்சிருக்கு. டக்குன்னு ராடு நினச்சிக்கோங்களா, நீங்கள் கேட்கலாம் அந்த ஐஸ்கிரீம் ராடான்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ராடு. ஓகேவா, ஆ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பேட்டரி கிடச்சிச்சா, ஐயோ மினி ராடு, இவனுங்களாம் இன்னும் வளரவே இல்லையாடா. ஏன்டா, எத்தனை வருஷம் ஆனாலும் அதே சைஸில் இருக்கானுங்களே. சரி, ரோபோட் எப்படி வளரும்? ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே வைக்கணும் அப்படிங்க வேணா தம்பி, இங்கே வச்சு விட்டு ஆன் பண்ணிவிடுவோம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஆஹா, சார்ஜர் கேப்பில் அந்த ராடு வந்தாலும் வருவான், கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கன் உருவாக்க போகிறோம். அந்த கன் உருவாக்குறதுக்கு ஒரு வரைபடம் போடணும். ஓகே, வரைபடத்தை போடுறா. கன்னு எப்படி உருவாக்குறதுன்னா அப்படி இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து 3 பொருள் வைக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து கன்னு உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி, இதை போய் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். டே ராடு, வரத்துக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு வா, இல்லை பாதி உடஞ்ச மண்டை இருக்குது பார்த்தியா, அது இன்னும் உடச்சி விட்ருவேன். ஆமாம், இவனுக்கு எவ்வளோ வயசானாலும் அந்த மண்டே சர்வீஸ் பண்ண மாட்டேறானே, அவன் மண்டை பாதி உடஞ்சி கிடக்குது, அதை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி சரி பண்ணியாச்சு, சர்வீஸ் பண்ணாதான் என்னவான் அப்படியே வச்சிருக்கான். ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு மீதி 2 பார் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம் போனால் அந்த மினி ராடு தொலை தாங்க முடியல. டே தம்பியே, ஒழுங்காக ஓடி போய்டே, உன் குச்சி ஐஸும் குருவி ரொட்டும் வாங்கி தரேன். ஓர 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 ஓர, ஐயோ வரானே. டே தம்பியே, ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டோரை உடைக்க வேண்டியது இருக்குது. இந்த அவன் நம்மளுக்கு தவங்க, இந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள். ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணலாம். இதுக்குள்ளே தான் இருக்கடா. ஓகே, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. இருங்க, ராடு வரோன்னா செக் பண்ணிக்கலாம் தம்பி. ராடு, ஓகே ராடு வரல, இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா. சரி, இதை செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பேர் உணர்வு தேவைப்படும். கட்டை இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லையா. இதுக்குள்ளே பார்க்கலாம், ஒன்று கட்டையே காணுமே. சரி ஓகே, நம்ம வந்து எப்படியும் தேடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது ஓப்பன் பண்ண டோர் இருக்காடா? ஓகேங்க, வேறு ஏதாவது டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலேருந்து கீழே போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவிலோட குறிவீடு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, வெயிட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் ஒன்னில் வந்து ஒரு குக்கியை மேலேருந்து கீழே போடுவோம் தெரியுமா, அதேமாரி வந்து இந்த பாக்ஸ் கீழே போடுறோம். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, டக்குன்னு போயிட்டு கீழே உள்ள பாக்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும் மெயினாக தராது, டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது எடுத்துக்கிட்டா தம்பியா, இது எடுத்துக்கு, ஒரு ராடு வரணும்னா. டே தம்பி ராடு, நீங்கள் இல்லைல்ல. ஓகே, அவன் இருக்கிற மாதிரி இல்லை. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இதனால என்னது ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம் ஏதோ ஒன்று அழுத்தி விடு.
ஓகே ஏதோ ஒரு சிஸ்டமா அதை இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு அந்த கன்னு உருவாக்குற இடத்துல போய் வைக்கணும். இந்த இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் வைக்கணும், அதை வச்சா தான் இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான ஒரு கன்று உருவாக்க முடியும். வேடா தம்பியா, ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு எடுத்தாச்சு. ஆ பார்த்துட்டா ராடு தம்பி ராடு, வேணாம் அவசரப்படாத, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சரியா. நீ எதுக்கு அவசரப்படுற, டே விட்டுறா ப்ளீஸ்ரா, இவன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கான், நீ துரத்திக்கிட்டே வரா. ஓகே இப்போ நம்ம டப்புன்னு கீழே குஸ்ட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ராடு இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே கீழே குதியே, கீழே குதியா தம்பியா, இவன் வேற ஆனவனும் பொறுமையாக குதிச்சு குச்சு நம்மளோட ஹார்ட் பீட்டை அவர் ஏற்றிட்டு இருக்கான். ஓகே ஓப்பன் த டோர், இதுக்குள்ளே தான் கிடைக்கிது ஆட தம்பியா. ஓகேங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரி நம்ம டக்குனு போயிட்டு ஒரு ராடு ஒரு இடத்துல பார்த்தோம். ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராடு கடிச்சிச்சு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய சில வேலைகள் இருக்குது. ஓகே அந்த ராடு வர மேலே சுற்றின்னு கிடக்கிறான். நம்ம டக்குன்னு போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான் செக் பண்ணிக்கலாம். இது நான் ரூம்ல இது இதுக்குள்ளே கிடைக்கும். ஓ இது வந்த வழியா இது, சரி ரைட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழி, அங்கே போய் ஒரு பிரோஜனமும் இல்லை. ஓகே வேறு ஏதாவது வழி இருக்கடா தம்பியா, ஓகே இங்கே வேறு ஏதாவது வழி இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த ராடு ஃபஸ்ட்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடுவான். டேய் மண்டையா ஓடி போட ஐஸ் மண்டையா, ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம போய் டக்குனு ராடு வச்சிடும். அவன் ஓட்டாங்க, எப்போ இவன் தொலை தாங்க மோட சாமிய, ஆனவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். ஏ இதை அப்படி கீழே வச்சிட தம்பியா, இங்கே வைங்க 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 இங்கே ஆவலதான்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரியே நம்மளுக்கு ஒரு தேவை, அந்த ஸ்ப்ரிங்கை போய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒன்று வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் ஒன்று கிடச்சிருவாங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கிடச்சிரும். அந்த ஸ்ப்ரிங்கு இந்த ரூமில் பேட்டரின்னு ஒன்று தவங்க அதுக்கு. ஆ இங்கே ஒரு மினி ராட் இருக்கான் தம்பியா, சைலண்ட்டாக வர்றா சைலண்ட்டாக, இதுவரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஏங்க அங்கே இருக்குங்க ஸ்ப்ரிங்கு. ஓ அப்போ இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் தான் ஸ்ப்ரிங் எடுக்க முடியுமா, ரைட்டு. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு வந்து மேலே போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. டே ராடு ப்ளீஸ்ரா இப்போ வராதரா, கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக வாடா, ஓகேவா, ரிலாக்ஸ் பண்ணுறா, ரிலாக்ஸ் பண்ண, காலையில் எவ்வளோ வேலை செய்கிற, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக வாடா தம்பி, நீ ரொம்ப அவசரப்பட்டு இருக்க, நீ எவ்வளோ தான் நீ வேலை செய்வே, உன்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கடா, நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துடுவா, ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஓகே ஏங்க இது கிடச்சிச்சுக்கு நம்மளுக்கு ஒரு வாழ்வு கிடச்சிச்சு, போடுற வீடியோ மூணு வாழ்வில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழ்வு எடுத்துட்டோம், இன்னும் ரெண்டே ரெண்டு வாழ்வுங்க, இன்னும் ரெண்டு வாழ்வு எடுத்தால் போதும் நம்ம வந்து இந்த கேம் விட்டு எஸ்கேப் பண்ணலாம். பட் அந்த ரெண்டு வாழ்வு எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாழ்வு கிடச்சிச்சு, டக்குன்னு இதை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துலேருந்து வந்தோம், எங்கடா அந்த இடம் எப்படி போகுது தெரியலையா, சரி சுற்றுவோம் அப்படியே சுற்றிட்டு தான் கிடச்சிட்டு போகுது, இப்படிக்காவா இப்படிக்காவா இங்கே, சரி இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், இப்படியா போடுவோம் போவோம், என்ன வழியிலே தெரில, அப்படியே கண்ணை மூடி போக வேண்டியதான். இந்த வழி இல்லைங்க, அப்போ வேறு வழியாக போக வேண்டியது இருக்குது. இடையே இவன் வேறு போடாங்கிட்டேன், யூ கண்ட்ரி பூட், ஓகே இந்த வழியாவா இது, இந்த வழி தாங்க இந்த வழி தாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாழ்வு போடுற வாழ்வை. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்வு வச்சாச்சு, இன்னும் ரெண்டே ரெண்டு தான், இவனுங்க தொலை தாங்க முடியலையே, ஆனால் உனக்கு கத்தின் கிடக்குறானுங்க. டே உன அமைதியாக நான் போயிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்படியே உள்ள ஓடுவேன். இருங்க இருங்க இங்கே தான் ரூம் இருக்கு, இந்த ரூம்குள்ளே போயிட்டு அவ் இதுவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜே அப்புறமா வந்து மைக்கு கேரக்டர் வந்து மாற்றுறதுக்கு இப்போ நம்ம மாற்ற தேவை, சில ஒர்க்கு பண்ணிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டையை கண்டுபிடிக்கணும், அந்த கட்டை வர கிடைக்க மாட்டேது, டக்குனு அந்த கட்டையை போயிட்டு தேடுவோம். அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே எங்கே தான் கிடைக்கும். ஓகே இந்த ரூம்குள்ளே போயிட்டு கட்டை இருக்கான்னு பார்க்கலாம். இது நல்லா சுரங்க பாதியா ரைட்டு, அந்த ஐஸ் மண்டே வந்தானே ஓடிடுவோம் இது வழியா. ஓகே கட்டை இருக்கா, கட்டை இல்லை இதுக்குள்ளே பார்த்தீங்களா. ஓகே பீஸ் ஆஃப் ஃபுட்டு, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை கச்சிச்சு, டக்குன்னு போயிட்டு போ கண்ணை உருவாக்க வேண்டிதான். டேய் மண்டையா, டே டே இந்த மினி ராடு வேறு வரானே, நீ இவத்தோட தாங்க முள்ளோட ஆனவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். ஓகே இதுவரை போய் பார்ப்போம். ஏங்க வாவ் இந்த இடம் தெரியாமல் போச்சு, இது ஷார்ட்கட்டா ரைட்டு, இந்த இடம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லுங்க, நம்ம ஈஸியாக அப்படியே இந்த வழியாக வந்து எஸ்கேப் ஆகிட்டே வந்துடலாம். ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு மூணாவது பொருள் வச்சிடலாம். மூணாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற இடம் அங்கே இருக்குது, அங்கே வைக்கணுமா ரைட்டு, டக்குன்னு வர தம்பியா, சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, இங்கே ஐஸ்கிரீம் மாட்டே வரணும்னு வரல. ஓகே மூணாவது பொருள் வச்சுட்டு ஏ ட்ரா கண்ணு. ஓகேங்க இப்போ நம்ம வந்து கன் எடுத்தாச்சு, அரிஜிவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென். ஓகே ஒர கெட்ட Open the door. ஓகே இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் இருக்கும், இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள். வண்டான் ஐஸ் மண்டே போடுற பம்பரா ட்ராப்பு போடு ட்ராப், அவ்வளோதான் சாவுடா. ஓகே இங்கே தான் இருக்கு, என்ன சொல்றது மெமரிஸ், ஓ ராடோட சின்ன வயசு மெமரியா. ஓகே வந்து இது ஜூ ஏதோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன ஸ்கூல்ரா, ஓ ஏதோ ஒரு சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், ஏப்ரல் 1953 ரைட்டு. என்னடா பனின்னு போட்டு உக்காந்துருக்கேன், ஏதோ நடு ரோட்டில் உக்காந்து கத்தின்னு கிடக்குறான். ஓ என்ன சொல்கிறனா வந்து வா என்ன ஒரு சி என்ன ஒரு அழகிய காடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து இயற்கை வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு.
இயற்கையை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறேன், வந்து இன்றைக்கி நான் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அனிமல்ஸ் பற்றி அப்புறம் பிளான்ஸ் பற்றி நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து படுத்துட்டு இருக்கான். அப்புறமா வந்து என் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு நல்லா சொல்லித்தர போகிறாங்க, நான் வந்து எல்லோரும் பற்றியும் படிக்க போகிறேன். அப்புறமா வந்து இந்த ஓல்டான பீப்புளெலாம் வந்து ரொம்ப சீரியஸான ஆளுங்க, நான் எப்போ வந்து வளர்ந்து போவானோ அப்போ நான் வந்து குண்டாவனா இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க போல, நீ குண்டாவே இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்கிறேன்னா, வந்து எங்கள் அம்மா எதோ சொல்கிறாண்டே தம்பி ராடே நீ ஏதோ நினச்சிட்டு இருக்க உனக்கு புரிய மாட்டேது அப்படி தூய தமிழ் சீரும் சொல்கிறா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், என்னது லாடுன்றான் லவுடுன்றான் என்னென்னமோ சொல்கிறான். சரி தம்பியா எனக்கு உனக்கு புரியல ஏதோன்னு சொல்கிறான். எங்க இவன் வந்து ஒரு மர வெட்டுற ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க, இங்கே பாருங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரமரமாக இருக்குது. ஓ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ இந்த ஜோசப் இருக்கான் பார்த்தீங்கன்னா ராடோட அப்பா, அவர் வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பண்ணல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுற பிஸ்னஸாக பண்ணியிருக்காரா. ரைட்டு பரவாயில்லையே, நம்ம வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது வந்து ராடோட அப்பா வந்து மரம் வெட்டுற பிஸ்னஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. ரைட்டு பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சோமே அது நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான். ஓகேங்க, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை போய் ஊருக்கு வைக்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, லைக்கே பண்ண மாட்டேங்க நண்பர்களே, சீக்கிரமாக டக்குன்னு கண்ணை மூடி லைக் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, டக்குன்னு பண்ணி விட்டுருங்க ஓகேவா. இவனுக்கு தொலை தாங்க முடியல, இந்த மினிரோட் தொலைடே தம்பியை கொஞ்சம் போயிட்டு அப்புறமா வாடா, உன் தொலை தாங்க முடியா ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், இப்போ அந்த ஏரியாக்குள்ளே போனோம். எங்கே இருக்குது அந்த ஏரியா? இங்கே இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம புகையாக இருக்கும், அங்கே போயிட்டு நைஸை போனோட தம்பி தம்பி ரா தம்பி ரா தம்பியா அவசரப்படாத தம்பியா, உன் வயசில் யாரும் அவசரப்படக்கூடாது, இவ்வளோ அவசரப்பட்ட அவ்வளோதான் அவனுக்கு அந்த ராடு கூட சேராதட தம்பியா, அவன் ரொம்ப கெட்டவன்டா, சொன்னால் நம்புங்கடா டே அவங்கள அழிச்சிருவான்டா கூடி சீக்கிரம். ஓகே டக்குன்னு இந்த வழியாக போவோம், இந்த வழி தாங்க இந்த வழி தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், அப்டேட் போடுங்க. ஓகே இப்போ இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னு இருங்க இருங்க இன்னும் கரெக்டாக விழுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட்டில் வந்து இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் இன்னொரு லிவர் இருக்கும், நம்ம டக்குனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேவா மாற போகிறோம் பார்த்தீங்களா. நான் சி நான் ஒரு ஆள் சி நான் ஒரு ஆள் இல்லைடா நான் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஜேக் ஃபோல் பண்ணுறோம். அந்த ஐஸ்கிரீம் மண்டே நம்மளை ரொம்ப துரத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இவனா சொல்கிறான், சரி நான் பார்த்துக்கிறேன் தம்பியா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு இவன் சொல்கிறான். இங்கே பார்த்தீங்களா எலக்ட்ரோ கன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் இருக்கு மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஓப்பன் த டோர், இப்போ நம்ம வந்து நிறைய ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குது, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கே பண்ண போகிறான். ஓப்பன் த டோர், ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு நிறைய ஒர்க் இருக்குங்க, நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எல்லா ஒர்க்கையும் முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறிய பொருட்கள் வேணும், அந்த பொருளெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறமா நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்துக்கலாம். டே ராடு ராடு இங்கே இல்லை, டக்கு நம்ம போயிட்டு ஒரு டோர் ஹாண்டில் ஒன்று தேவை, அது இங்கே இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கலாம். டோர் ஹாண்டில் ஓகே, டோர் ஹாண்டில் கச்சிச்சு. ஆக்சுவலி ஐஸ்கிரீம் சிக்ஸில் வந்து ஒரு பெரிய ஈஸ்டர் எக் என்னன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சிக்ஸில் வந்துடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டாங்க, சிமெண்ட் போட்டு இங்கே டோரே வர கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சிக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டுமே இல்லை. அப்புறமா வந்து பார்க்குறவங்களும் வந்து மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. டேய் மண்டையா ஓடுறாங்க, டேய் ஓடுறான்ற ஐஸ்கிரீம் மண்டையா வரான் வரல, சரி உன் போட்டோம். இவனுக்கு தொலை தாங்க முடியா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்க. தம்பியா ஐயோ புடிச்சிட்டான்டா புடிச்சிட்டான்டா மண்டையை புடிச்சிட்டான்டா நம்மளை, சரி டக்குனு இது எடு டக்குனுங்க. சரி ஓகே அந்த இது எங்கே அங்கே போச்சு, டே தம்பி ஓ இங்கே தான் இருக்கா ரைட்டு, சரி ஓகேங்க அது வந்து எங்கே எங்கே எங்கடா போச்சு, இங்கே இருக்குது டோர் ஹாண்டில் இங்கே இருக்குது பரவாயில்ல ரைட்டு கண்ணு முன்னாடி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் தேவை, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டே 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 அமைதியாக இருக்குண்ணா, டென்ஷன் பண்ணாதீங்கண்ணா, டென்ஷனு ஒரு மனுஷனை ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவுல் மாதிரி ஒன்று தவாங்க, அது நமக்கு முக்கியமான பொருள். என்னது இட் இஸ் லாக்குடு, ஓ இது வர லாக்குடா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சிக்ஸில் வருமோ தெரியலையே பார்ப்போம். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு இது நம்மளுக்கு ஒரு பவுல் வேணும், அதை டக்குன்னு போய் தேடுவோம். பவுலு 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 பவுலு, அது மார்ஸ்மெல்லோ அது பவுல் கிடையாது, இதுக்குள்ளே பவுல் இருக்குமா ஐயோ இல்லையா டேரே தம்பி தம்பி. ஆனால் அவங்கனா கையை தூக்கிட்டு அக்கில் காமிச்சிட்டு எலக்ட்ரிசிட்டி போட்டுட்ருக்கானுங்க. அமைதியாக இருங்கடா டென்ஷன் பண்ணாதீங்கடா டென்ஷனு ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்களே. ஓகே இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பவுல் இருக்கான்னு செக் பண்ணலாம், பவுல் 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 இங்கேயுமே இல்லையே, டே எங்கடா வச்சுருக்கீங்க தம்பியா, ஏதோ பயங்கரமாக ஒழிச்சிச்சிட்டானுங்க போல் இருக்கு. சரி நம்ம போய் ஒழுங்காக தேடுவோம், பவுல் இருக்கா தம்பி அண்ணே பவுல் அண்ணே ப்ளீஸ்ண்ணே பவுலு பவுலு இங்கே இல்லை. சரி இதுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம், பவுல் இருக்குது
பவுலு இங்கே பவுல் இல்லைங்க வேற எங்கேயாவது வச்சுருக்கீங்களாடா பவுலை இருங்க இங்கே போய் செக் பண்ணுவோம் இதுக்குள்ளே இல்லையே பவுலை காணுமே ஏங்க இப்போ பவுலது பயிர் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருளுங்க அது எங்கே வச்சுருக்கானுங்க தெரில நல்லா பயங்கரமாக ஒழிச்சு வச்சிட்டானுங்க போல் இருக்கு இங்கேயும் எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லை இதுக்குள்ளே போனால் ட்ராயரு இதுக்குள்ளேயும் எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லை இங்கே வந்தால் இங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி இல்லை இன்னங்க இது நல்லா ஒழிச்சு வச்சிட்டானுங்க போல இது சரி ஓகே நம்ம வந்து நல்லா பொறுமையாக தேட வேண்டிய டைம் போல இருக்கு டே 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 தம்பியே அவசரப்படாதடா அவசரப்படாதடா வேணாண்டா சொன்ன கேள்றா வேணாண்டா ஐயோ ஐயோ பிடிச்சிட்டானே நான் கூட தப்பிச்சிட்டோம்னு நினச்சேன் எப்படி பிடிச்சிடறானே பய போல ரொம்ப கொஞ்சம் சார்ப்பான ஆளாக இருக்கான் இங்கே இங்கே இது இருக்கடா ஐயோ ஐயோ ஒன்றுமே இல்லையே சரி டே ஐசு ராடு மாண்டியா எங்கடா இருக்க ராடு வந்திருப்பானே என்ன லேட் ஆகிறான் பய போல லைட்டாக சந்தேகமாக இருக்கும் அவன் மேலே இது மார்ஸ் மேலவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சரி ஓகே அது கிடைக்கலல்ல நம்ம வந்து தேடி டைம் யூஸ் பண்ணாமல் மற்ற வேலையை பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ நம்ம பொறுமையாக நம்ம ஆடிக்கிட்டு இருப்போம் மற்ற வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எப்படியாவது கண்டிப்பாக கண்ணில் சிக்கிடும் ஸோ நம்ம வந்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இருங்க இந்த ரூம்குள்ளே போனோம் இதுக்குள்ளே போகலை இதுக்குள்ளே இருக்குமோ செக் பண்ணி பார்ப்போம் இல்லைங்க இதுக்குள்ளே இல்லை சரி ஓகே நோட்டடு இந்த இடத்துலையும் இல்லை ஆ நோட்டுங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இல்லை சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஓடிடுவோம் ஆமாம் இப்போ நம்ம எப்படி ஓடுறது எந்த வழியாக போகணுண்டாடி தம்பியா வந்த வழி மறந்துட்டனே ஓ நோ எப்படிக்கா போகிறதுன்னு தெரியாமல் இருக்கண்டா தம்பியா ஓ இப்படிக்கா போகணுமா ஆமாம் இப்படிக்கா தான் போகணும்னு நினைக்கிறேன் டே ராடு இருக்கே என்ன ஆ ராடு இங்கே இல்லை ஓப்பன் த டோர் இங்கே வந்து பார்க்காம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஆ வாடத்தம்பி 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 ஆ இது வழி தான் இப்போ நம்ம போனோம் ஏறா இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து ஐயம்மா குப்பை மேன் ஐயம்மா குப்பை மேன் பார்த்தீங்களா குப்பை மேன் மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசில் இருக்குது இந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து காமெடியாகவும் இருக்கும் ஓகே ஏங்க அங்கே பாருங்களா இது ஒரு வீடு இருக்குங்க அது ராடோட வீடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் எங்கே பாருங்கள் இந்த ஸ்பைடர்மேன் மண்டையை வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும் டே ஸ்பைடர்மேன் மண்டையா க்ளீன் பண்ணுறான் க்ளீன் பண்ணுறான் ஏன் இவன் அப்படியே க்ளீன் பண்ண விட்டுட்டே வரணும் போடா போடா க்ளீன் பண்ணேன் நான் இங்கே க்ளீன் பண்ணேன் அப்படியே மேலே தொச்சு விடு எங்கள் பாவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு மேலே போட மேலே போட ஏய் மேலே போடான்றேன் அப்படியே அப்படி போடு அவ்வளோதான் இப்போ ரெண்டாவது போட்டாச்சு தம்பி அதை க்ளீன் பண்ணிட்டு இப்படிக்காக க்ளீன் பண்ணு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மூணாவது ஒன்று போட்டுருவோம் போடா தம்பி அப்படியே அப்படியே இப்படிக்கா வாடா இப்படிக்கா வாடா கண்ட்ரி போடுவோம் அப்படியே இப்படி க்ளீன் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து மேலே போடணும் ஏன்னா அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது இவன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான் என்னடா சொல்கிறேன் செத்துருவான் நான் பார்க்கவே இது சுட்டி குழந்த மாதிரி இருக்கான் இவனை ஏன்டா கொள்ற அப்படின்லாம் கேட்கலாம் இவனை கொன்னாதான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அது க்ளீன் பண்ணுற தம்பியா ஓகே அது க்ளீன் பண்ண விட்டாச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே அங்கே தூக்கி போட அப்படியே இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இங்கே போட்டுருங்க போகிறப்போ ஓகே இங்கே போட்டாச்சு அடுத்தது வந்து இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படிக்கா போட்டுக்கணும் ஆ இப்படி போகிற தம்பியா சீரவா சீரவா டைம் அதில் சீரவா அப்படியே கீழே இறங்கி இங்கே வந்துட்டு இப்படி போட்டுட்டு இதை நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இங்கே போட்டுருங்க அடுத்ததை வந்து இப்படி போட்டிங்கன்னா அவன் செத்துருவான் அவ்வளோதான் அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு செத்துருவார் தலைவரே தலைவரே சீக்கிரமாக க்ளீன் பண்ணுங்கள் டைம் ஆகுதுல அப்படியே மேல் க்ளீன் பண்ணுங்கள் அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ஆனால் எனக்கு இந்த மினி ராட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மினி ராட் பார்க்க க்யூட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் க்யூட்டாக இருந்து செஞ்சுக்கோங்களேன் எஸ் இட் இஸ் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க க்ளீன் பண்ணுற தம்பியே இப்போ செத்துருவான் பாவங்க எல்லுவய பூக்களையே எடுத்து பார்க்கலையே செத்துட்டான் அவ்வளோதான் இப்போ வந்து தலைவர் வந்து காலி பாடா தம்பியா மினிராடு ரெஸ்டிங் பீஸ்ரா ரெஸ்டிங் பீஸ்ரா ஓகே இப்போ வந்து செத்துட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது தம்பியா சீரமா போடா சீரம்பா உள்ளப்போ சீரம்பா எவ்வளோ நேரம் இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு இப்போ ஆக்சுவலி இங்கே போயிட்டு நம்ம ஒரு ஆயில் எடுக்கணும் அந்த ஆயில் எடுத்துட்டு நம்மளுக்கு பவுல் வேணும் அந்த பவுல் தான் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை இருக்க தூக்கி போடுவோம் போகிற போகிறேன் எங்கே இங்கே பாருங்களேன் அப்படி போட்டுக்கிட்டே போகிறேன் போட்டு கண்ட்ரி ப்ளோஸ் திடீர்னு ஆடை போட்டு விட்டானுங்க சரி ஓகே அப்படி போட்டே போவோம் பொற 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 அவ்வளோதான் அப்படியே போட்டே போவோம் சரி ஓகே இங்கே பார்த்து நினச்சவங்களேன் இறங்கினா தம்பியா ஓகே இங்கே இறங்கியாச்சு இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்க வேண்டியது இருக்குது பட் அதுக்கு ஒரு பவுல் தேவை அந்த பவுல் வர கிடைக்க மாட்டேங்குது தம்பியா க்ளீன் பண்ணுறா நல்லா க்ளீன் பண்ணு சரியா அப்படி தான் க்ளீன் பண்ணோம் ஓகே இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பவுல் இல்லாதனால இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் பொருள் இது பவுலான்னாடி இது பவுலோட இது இது என்னன்னு தெரியல தம்பி தம்பி இருங்க இருங்க பஸ்ஸு ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்கிப்பு பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு இடத்து நோக்கி பயணம் பண்ணுவோம் போடு 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 அப்படி போட்டேரு நம்ம கிட்ட இல்லாததான் இருங்க இங்கே எதுவும் ஒன்று இருக்கே என்னடா இது தம்பி இது என்னது இது இது மெமரி டோன்ட் டச்சா என்ன மெமரி அது ஏப்ரல் 1953 ஏங்க ராடோட கட்சின்னுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானா என்னடா சாப்பிட்றான் அது நைஸு ஏங்க மினி ராடுங்க இந்த மினி ராட்லாம் பாருங்களேன் அவன் வீட்டில் வந்து அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு
ஓ அப்படியா, சரி ஊட்டி விடாம இருக்கே, ரோபோட்டுக்கு போய் சாப்பாடு ஊட்டுறியா, கொஞ்சமாவது உனக்கு சென்ஸ் இருக்காடா. ஓகே ரோபோட்டுக்கு போய் சாப்பாடு ஊற்றிட்டு சொல்கிறான், அப்பா அப்பான்றான். ஏ அங்கா அங்கா என்னங்க மாஸ்க் கழட்டி வச்சிருவாங்க, தம்பி கொஞ்சம் ஃபேஸை காமிங்கடாடே, ஃபேஸை பார்த்து ரொம்ப நாளாக வந்துடும், ஆச்சு ரொம்ப நாளாக இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தது இல்லை. ஐயோ மண்டையை மூடிட்டீங்களாடா, ஃபேஸை பார்க்கலான்னு ஆசையாக இருந்தான். இவங்கடா இது கையை தூக்கிட்டு அதை அக்களுக்கு அமைச்சிட்ருக்கான். தம்பி அக்களை தூக்கி மக்களை தாக்காதே, ஓகே வேணா சொல்கிறேனா வந்து குட் ஜாபு விளையாடு ஜீனியஸு. ஓ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் செல்லாராம், அதாவது ஜோசப்போட அப்பா. டே இதை நீங்கள் ஐஸ்கிரீம் ஒன்லேயும் சொல்லிட்டீங்க, டூலேயும் சொல்லிட்டீங்க, த்ரீலேயும் சொல்லிட்டீங்க, ஃபோர்லேயும் சொல்லிட்டீங்க, இப்போ திருப்பி ஃபைவ்ல வர சொல்கிறீங்களா? ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹார்டு ஒர்க் பண்ணால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராடு வந்து நல்லா சாப்பிட்டு வந்து டைலாக் கொடுத்துருக்கான். ஆமாம் ஈவ்லன் எங்கள் ஈவ்லனை காமிக்கலங்க, சே ஈவ்லன் காமிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஈவ்லன் தான் வந்து ராடோட அம்மா, பட் அவங்க காமிக்காமல் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈஸ்டரகாக வந்து அடுத்த ஐஸ்கிரீம் பாட்ஸில் வந்து கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லை. ஓகே இவன் வந்து கீ எடுத்துகிட்டு போ, ராடோட அப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் வெளியே போகிறாரு போல இருக்கு. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியே போயிடறாரு. அதுக்கு இப்போ ராடோட ரியாக்ஷனாக இருக்குன்னா, என்னடா இது நம்ம அப்பா வந்து நம்மக்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு, அவர் பாட்டு வராரு வேலை பண்ணுறாரு அப்படியே வீட்டு விட்டு போயிடறாரு, என் கூட யாரும் விளையாடவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராடு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி கவலைப்படாத ராடு, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சகஜமான விஷயம், இதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ணலாமா, அண்ணன் படுறா எவ்வளோ கூலாக இருக்கேன், அண்ணன் மாதிரி வாழை கற்றுக்கணும்டா, எது புரோக்கன் பாலு ஏண்டா உயிர் போகிற நிலத்துல பாலை வச்சு நான் என்ன பண்ணுவேன். சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஆயில் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஒர்க்கு பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் 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 ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான பொருள், இது எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு நெக்ஸ்ட் அப்புறமா வந்து அந்த கேன் தேடுவோம், ஆயில் எடுக்கிற கேனு அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. சரி ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போக வேண்டிய டைம் இது, டே யாரும் பார்க்கல, குதிச்சிடறா சம்புவா சிவ சம்புவா சிவ சிவ சம்புவா. ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும், போகிற ஹேண்டில் போகிறா அப்போ இந்த டேர் டே ஒரு நாள் கூட அடி வாங்காமல் தப்பிச்சிடணும்டா ப்ளீஸ்ரா. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே பாருங்களேன், ஸோ இது வந்து இதுக்குள்ளே இது இருக்குமோ, ஓகே அதுக்குள்ளேயும் இல்லை. ஓகே யூ கே நாட், இங்கே பாருங்க இதை சுற்றி விடுத்ததே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தேவை, ஆயில் தான் கிடைக்க மாட்டேங்குது, அந்த கேனே காணும். சரி ஓகே இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிராடு ஒத்தனை சாவடிச்சுன்னு தெரியுமா, அவனோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப தேவை, டே தம்பியா இராடா 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 போட்டு கொடுக்காதரா இராடா. ஓகே அவனும் இல்லைல்ல டே ராடு இங்கே இருக்கேன், ராடு தம்பி ராடு, ராடு இல்லை டக்குன்னு இது இங்கே போடணும், இது இங்கே போட்டுட்டு போடுற தம்பியா போட க்ளோஸ் த டேர், அவ்வளோதாங்க இப்போ அதை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே போக வேண்டிய டைமு, டே ராடு தாவளமாக வந்து மாட்டிக்காத என்கிட்ட, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஆள், இப்படி பயமுத்தினா தான் அவனுங்களாம் வரமாட்டானுங்க, இல்லைனா வந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டுருவானுங்க. ஓகேங்க இப்போ வந்து கீழே குதிரை தம்பி ஓகே இப்போ இவன் எப்படி கீழே வந்துட்டான், பட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும் ஒன்று தவாங்க, அதாவது வந்து நான் சொன்ன தெரியுமா ஒரு ஆயில் எடுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் அதான் கிடைக்கவே மாட்டேங்குது, அது மட்டும் நம்மளுக்கு தேவை, அது ரொம்ப ஒரு 100% அது ஒரு முக்கியமான பொருள், அது இல்லைனா நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க அது எவ்வளோ முக்கியமான பொருள்ன்ட்டு, அதுவரை கிடைக்கவே மாட்டேங்குது பொருள், இதுக்குள்ளே எங்கே இருக்குமா, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது தம்பியே, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது தம்பியா, எங்கே வச்சிருக்கானுங்கன்னே தெரியல, கொஞ்சம் ஐடியாவே இல்லைங்க, சுத்தமாக ஐடியா இல்லை. இங்கே பாருங்களா ஆல்ரெடிங்களாம் வந்தாச்சு, எங்கே இங்கே இருக்குங்க போடுற வெடிய அரிஜீவானா டென் டென் முஜ பேச்சானா டென் டென் அரிஜீவானா மே ஓ கான் மே ஊ கான் தம்பி தம்பி ஆனா போடடே, இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் ஏதோ கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து அவன் வேலைக்கு அமிச்சிட்டான். மே ஊ கான் மே ஊ கான் மே ஊ மே ஊ மே ஊ கான். ஓகேங்க ஒரு அடி கூட வாங்காம 20 நிமிஷம் தாக்கு பூச்சிட்டோம், என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. ஆமாம் பாக்ஸ் எங்கடா கையில் குப்பை இருக்குது, எப்போ பாக்ஸ் கச்சிச்சு நான் கூட பயன் என்னடா அது பாக்ஸை கொடுக்காம ஏமாத்திட்டானுங்களான்னு சொல்லிட்டு ஓகே எறா ஆயில. ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஆயில் எடுத்தாச்சு, திருப்பி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஏ எறா குப்பையறா குப்பை அட்டாக்கு வராமல் ராடு குப்பை அட்டாக்கு போடு போடுறே குப்பையில் அடி வாங்கடா ஜி ஜி அரி ஜி வண்ணா டென் டென் முஜ பேச்சானோ நாங்களாம் யாரும் தெரியாமல் பேசுறீங்களாடே, ஏ சி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்டா, எனக்கு குப்பையே ஒரு ஆயுதம் தான்டா. ஓகே குப்பை வச்சே அவன் அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, குப்பை அடி வாங்கினா ராடு எல்லோரும் மறக்காமல் போடுங்க, குப்பையில் அடி வாங்கினா ராடு. ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயில் போய் ஃபில் பண்ணி விட்டு வந்துடுவோம், அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. சரி தம்பியா பார்த்து பார்த்துடுறேன், தம்பியை அவசரப்படாத ஓடி ஓடிவா, இப்படியா ஜிங்கிலி ஜிங்கிலி அப்படி தள்ளி விட்டு போகிற ஆயில் ஆயில் போகிற ஆயில் போகிற ரசிகரம் போகிற ரசிகரம் போட்டே இவன் வேற இவன் தோலை தாங்கடே தம்பி ஒல்லி குச்சி மாண்டியா போயிட்டு எல்கேஜி பாய்ஸ் கூட போய் விளையாடு, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அண்ணன் கொண்டு வந்து விளையாடுற பார்த்தியா
பாய போலைக்கு நம்ம யாருன்னு தெரியாது போல இருக்கு. நம்ம கிட்ட தமாஸ் பண்ணிட்டுருக்காப்புல அழுத்தி விட்றா. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஹரி ஜீவானோ டன் டன் முஜா பேச்சானோ டன் டன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் மாற வேண்டிய நேரம். ஜேயோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம மயக்கம் மாறிடுவோம். கீழே குதிரை தம்பியா சீக்கிரண்டா, ஒர 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 சம்போவா ஜீவ சம்போவா ஓப்பன் த டோரு. டக்குன்னு போயிட்டு மயக்கம் மாறிடுவோம். ஒர 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 தம்பியா பார்த்து விடு பார்த்து விடு, மாட்டிக்காமல் ஓடு. ஓகே, அந்த ஃபோன் பேசுகிறாங்கடா இருக்கு, இங்கே இருக்கு. அப்புறமா பார்க்குறவங்க வந்து இப்போ நான் மைக்கா மாறணும் தெரியுமா, மைக்கா மாறுற அந்த டைமில் டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. மாறா மைக்கா போடு. ஓகே, இப்போ நம்ம வந்து மைக்கா மாறிட்டோம். மாறு மாறு மாறு. ஓகேங்க, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர் வந்து ஒரு ஆல்ட் பண்ணி விட்டோம் தெரியுமா. அந்த லிவர் எதுக்குன்னா இந்த ஐஸ் மெல்ட்டாகி நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிச்சு பார்த்திங்களா, வால்வு. இந்த க்ரீன் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிடச்சிச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓரத்தம்பி ஓரத்தம்பியா சம்புவா சிவ சம்புவா, இது வைக்கிறதுக்கு இடம் இருக்குமே, எங்கடாது இந்த இடம் இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல இது வந்து வைக்கணும். அதை வந்து மூணு வால் வைக்கணும்னு சொன்னேன் தெரியுமா, அந்த இடம் அது வரைக்கும் இருக்குன்னு தெரியல. ஓரத்தம்பியை போய் தேர்றா தேர்றா சீனு போடா. ஏ இவன் தோலை தாங்கலடியே தம்பியே, ஏ தலை தலை இப்படி இப்படி இப்படி, ஐயோ மாட்டிக்கிட்டியாடா மாட்டிக்கிட்டியாடா. சரி விடுங்க, இவங்கெல்லாம் தப்பிக்கிறதுலாம் ஒரு மேட்டரா. ஓகே, க்ரீன் வால்வ் எடுத்துகிட்டு இங்கே தான் நான் இங்கே வைக்க சொன்னானுங்க. ஒரு வேலை இப்படியா போகணுமோ, ஒரு வேலை இப்படி இருக்குமா, இந்த வழியாக இருக்குமோ, இருங்க போய் பார்ப்போம், எனக்கு மட்டும் தெரியவா செய்யும். நானே இதான் வந்து ஒரு செகண்ட் டைம் மாறன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் ஆடி எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணேன். அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டக்குன்னு போய்ட்டு வச்சிருவோம். டே தம்பியா எங்கடா இருக்கே ரெண்டாவது வாழ்வு, ஓ ஒரு வேலை இதுக்குள்ளே போகணுமோ, இல்லை இப்படிக்கா போகணுமா, எப்படிக்கா போகிறதுனே தெரில. இவன் வேறு இங்கே வந்து நீந்துட்டு நம்மளை பயமுத்தின்னு கிடக்கிறான். ஓகே, இது எங்கே போகணும்னு தெரில. சரி, நம்ம டக்குன்னு போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் ஊருக்கு போயிடணும். நம்ம டக்குன்னு இந்த மேலே போய் வச்சிருவோம். மேலே போகிற அந்த படிக்கட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இதை போய் மேல் அட பாவியே, அதை கண்டுபிடிச்சா இதை விட்டுறேன், இதை கண்டுபிடிச்சா அதை விட்டுறேன், டக்குன்னு போய்ட்டு அதை எர்றாடே அந்த க்ரீன் கலர் வால் வெர்றா. ஐயோ ஐயோ என்ன வாழ்க்கடா இது, ஒன்று கண்டுபிடிச்சா ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, ஒன்று கிடச்சிச்சுன்னா இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குது, என்ன வாழ்க்கடா, என்ன கொடுமை சார் இது. டேடே இவன் வேற, ஐயோ ஒன்று தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. போடுற மூணு ரெண்டாவது வாழ்வு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாழ்வு, அது இருந்தால் இப்போ நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஓரத்தம்பி ஓரத்தம்பியா காயிலுங்க, காயில் போய் எடுத்துகிட்டு மூணாவது வாழ்வு எடுத்துருவோம். காயில் 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 என் ஆயுள் 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 ஆயுள். ஓகே, ஐயா ராடு குடிஞ்சிரு எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு டன் டடான் 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 டன் டடான் 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 டன் மியூசிக் மியூசிக்கு மேலே மேலே. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே ஏறியாச்சு, அப்படியே வாடா. எப்போ டேய் சரியான பயமுத்தி விட்டானுங்க, கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அல்லே விட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து காயில் எடுத்தாச்சு. டே தம்பியா ஓடி போங்கிட்டு, ராடு வராம போய் ராடுக்கிட்டு போய் பேசுங்களாரோ, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க, மண்டையிலேயே கொட்டி விட்டுருவோம். ஓகே, இங்கே போடுற காயில் போடுற காயில் ஏங்க ஃபஸ்ட்டு டேலேயே முடிக்க போகிறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, டக்குன்னு போடுறா டக்குன்னு போடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே டே ஓடி வரானுங்க பாருங்களேன். டேய் சம்பவம் பண்ண வரீங்களா, நானே ஒரு பெரிய சம்பவக்காரன்டா, ராடு வரோம். ஏய் அவன் கீழே இருக்கிறான், ஆனால் முட்டா பயில நான் இங்கே இருக்கேன்டா தம்பியா, இங்கே இருக்கேன்டா தம்பியா. ரொம்ப காமெடியாக இருக்கானுங்களே இவனுக்கு, நினச்சனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டே ஒன்லேயே முடிச்சுட்டா மறக்காமல் இப்போயாவது என்ன ப்ரோ பிளேன் நம்புங்க. ஓகேவா, இப்போயாவது வந்து விடிஜி ரியலிய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம். ஸோ மறக்காமல் வந்து இப்போ வந்து ஐயோ எங்கே அந்த திருட்டு பையன் இங்கே தாங்க வந்திருக்கோம், ஓ மை காட், நம்மளை பிடிக்கிறதுக்காகவே வந்திருக்கோம் பாருங்களா திருட்டு போய. ஓ இஸ் ரியலிய சாம்பியன்ராடே, இஸ் ரியலிய சாம்பியன்ரா, இன்னமும் பிளான் பண்ணி வந்திருக்கான் பாருங்களா அவன். ஓ வரோம் 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 டே தம்பி தம்பியா, இருங்க இவனை போய் முழு திசை திருப்பிட்டு வந்துடுவா. தம்பியா உன் ரூட்டு சரியில்லடா, உன் ரூட்டு சரியில்லை, உன் ரூட்டு சரியில்லை, பார்த்துக்க ஓர 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 சம்ப சிவ சம் இப்படிக்கா போன நினைக்கிறேன், இப்படிக்கா தான் போனோம். ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு டே டே தம்பி சத்தம் போடாதடா, இவன் வேறு சத்தம் போட்டு விட்டானே. ஓகே, மூணாவது வாழை ஃபஸ்ட்டு வச்சிருவோம் வி வி வி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகை வருது பார்த்தீங்களா, இந்த புகை வராத மாதிரி இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணோம். போடு போடு, ஆ இதில் புகை நின்றுச்சு, ஆ பாத்திரம் பாத்திரம் பாத்திரம், இருங்க இருங்க டக்குன்னு இப்போ திசைப்பிட்டு வரேன். தம்பி தம்பி வாழ வாடா, சிரிப்பு மாண்டியா, உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது, உன்னெல்லாம் பார்த்தா என் வாண்டா பயப்படுவா. ஓகே, டக்கு போயிட்டு தசை திருப்பணுமே, இருங்க தசை திருப்பணும் தோண்டே தம்பியா, ஏ வாடா 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 இங்கே இருக்க பாரு, வா 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 ஏ வா வா வா, அப்படியே கீழே குனிஞ்சு இப்படிக்கா ஓடணும், இப்படிக்கா ஓடிட்டு அப்படியே இப்படி போயிட்டு ஐயோ இடம் பறந்துருச்சு, சரி சுத்துவோம், என்ன பண்ணுறது, இவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டான். நம்ம கஷ்டப்பட்டு அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம். இவன் வந்து பண்ண டிஸ்டர்ப்பில் அந்த இடமே மறந்து போச்சு நண்பர்களே. ஓகே, எப்படியும் வந்தாச்சு, இவனும் செத்து தான் கிடக்குறானா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர போகையை நிறுத்தணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து
நிறுத்து. ஆ, ரெண்டாவது பக்கம் நிந்திருச்சுடா தம்பியே, டிஸ்டர்ப் பண்ணாதடா, ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி அடிச்சு கூட அடிச்சு கூட அடிச்சு கூட அடிச்சு கூட. ஓகே அடிச்சுக்கிட்டான். ஆ, சரி நிம்மதி இல்லை அவனுக்கு. மூணாவது 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 ஒன்று ரெண்டு சுத்து, புகை போகிற வரைக்கும் சுத்து, புகை போகிற வரைக்கும் அவ்வளோதாங்க. ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோரா தம்பியா? நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். டே ஓப்பன் த டோர், ஐஸ் மண்டே வரண்டா. ஓ நோ, இருங்க இருங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏதோ பக்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, அந்த ஐஸ் மண்டே வரனால ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். நோ நோ நோ, எப்போ கொஞ்ச நேரத்தை பிடிச்சிருப்பான், எப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. டே, என்னை வச்சு நல்லா காமெடி பண்ணுறீங்களா? பண்ணுங்கடா பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா, என்னை வச்சு நல்லா பண்ணுங்கடா. வர 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 வரடா சம்புவா, சிவ சம்புவா. ஏங்க தப்பிக்க நேரத்தில் எப்படியெல்லாம் அலற விடுறானுங்க. சரி ஓர தம்பி, நிற்காமல் ஓடு. சி வே, சி ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, அந்த பயத்தில் வாயில் வர மாட்டேங்குது. சி வேறு வை வெற்றி தரும். ஓகே சொல்லியாச்சு, அழுத்தி விட்றா. ஓப்பன் த டோர், அடே ஓப்பன் பண்ணுங்கடா. என்னது வாழா, டே எல்லாந்து கரெக்டாக பண்ணியாச்சுரா. ஏ அழுத்தி விடுங்கடா, என்னோட அழுத்த மாட்டுறானுங்க. என்ன செய்ய தெரியலையே. ஓப்பன், ஆ ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே குதிய. அரிஜி வாணோ டென் டென் முத பேச்சானோ டென் டென் அருகி வாணா மே ஊக்கா. என்ன சொல்கிறனா வந்து, ஓகே நான் எப்படி தப்பிச்சிட்டேன், மறக்காமல் வந்து விடிஜிஸ் ப்ரோ பிளேன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ரொம்ப கஷ்டமான கேம் பிளே, எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரே டேல முடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறனா வந்து, ஓகே நம்ம போய் மற்றவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து மற்றவங்கள காப்பாற்ற போகிறாங்க. சூப்பராக தம்பி, நீங்கள் சியா நீங்கள் மட்டும் அந்த வாயில் வர மாட்டேங்குது, நீங்கள் மட்டும் தப்பிச்சா போதாது, மற்றவங்களே காப்பாற்றணும்னு சொல்லிங்க பார்த்தீங்களா. அந்த மனசு இருக்கே அதுதான்டா தெய்வம். ஓகே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கவங்களை போய் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேம்ல முடியுது. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. எஸ் ப்ரோ வி லைக் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்மியில் சொல்லுங்க. ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.